அமரர் நா பார்த்த சாரதி எழுதிய கபாடபுரம் அப்படிங்கிற வரலாற்று நாவலை பார்த்துட்ருக்கோம். இது இந்த நாவலோட கடைசி பகுதி. முதல் மூன்று பாகங்களோட பிளேலிஸ்ட் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம். உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன். முடிநாகனும் இளவரசனும் கிளம்பின நேரம் சாயங்காலம். அதனால் அவங்களோட பயணம் தொடங்கின கொஞ்ச நேரத்திலேயே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இவங்களோட கப்பலில் தீப்பந்தங்களை ஏற்றுனாங்க. தூரத்தில் அதே போல் யாரோ ஒளியேற்றின மாதிரி புள்ளி புள்ளியாக தெரிஞ்சுது. இளவரசே, அங்கே பாருங்க, வேற கப்பல்களும் வந்துட்டுருக்கு. இனிமே நாம் பயமில்லாமல் போகலாம். அதை எப்படி உறுதியாக சொல்கிற முடினாகா? இந்த இடங்களில் கடற்கொள்ளையர்கள் அதிகம். தனி கப்பல் வந்துச்சுன்னா முழுசாக சுருட்டிட்டு போயிடுவாங்க. கூட்டமாக போனால் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க இளவரசே. வர்றவங்க யாத்திரிகர்கள் தான்னு எப்படி சொல்ல முடியும்? நம்மளை அனுப்பி வைக்கிற மாதிரி அனுப்பி வச்சுட்டு நமக்கு பின்னாலேயே எயினர் தலைவன் வேவு பார்க்க ஆட்கள் அனுப்பியிருந்தா? இளவரசர் நினைச்சது போல தான் நடந்தது. தூரத்தில் வந்த கப்பல்கள் எல்லாம் இப்போ இவங்களோட கப்பலை சுற்றி வளைச்சிருச்சு. நாம் வெறும் யாத்திரிகர்கள் தான்னு சொல்லணும். எயினர் தீவில் நாம் பார்த்த கப்பல் கட்டும் தளத்தை பற்றி மட்டும் பேசிடவே கூடாதுன்னு இளவரசர் சொல்லிட்டாரு. அந்த கொள்ளையர்கள் எல்லாருமே இவங்க கப்பலில் ஏறி வர இளவரசனும் முடிநாகனும் அன்பா உபசரிச்சாங்க. எயினர் தீவோட அழகையும் எயினர் தலைவனோட அன்பான உபச்சாரத்தையும் புகழ்ந்து பேசினாங்க. எயினர் தலைவனை பற்றி பேசினதும் அவங்க பின்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள எச்சரிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் இளவரசர் சொன்னார், இனிமேல் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏற்கனவே எயினர் தலைவனுக்கு சந்தேகம் வந்து தான் நம்மளை வேவு பார்க்க ஆட்கள் அனுப்பியிருக்கான். இவங்க போயிட்டுருக்கும்போது கடற்காற்று வேகமாக வீச ஆரம்பிச்சது. அதில் இவங்க கப்பல் அங்கேயும் இங்கேயுமா அலக்கழிஞ்சது. அதனால் ஒரு தீவுக்கிட்ட நிப்பாட்டணும்னு முடிவு பண்ணாங்க. அப்போதான் கடலில் தீவுகள் ரெண்டாக பிரிஞ்சது. காற்று ஒரு பக்கமாக வீசினதுனால ஒரு தீவுக்கிட்ட நிப்பாட்டுற மாதிரி ஆகிடுச்சு. அந்த தீவை பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா அந்த தீவோட கரைகளில் ஒரே மனித எலும்பு கூடுகளும் பாறைகளில் செக்கச்செவேல்னு மனிதனோட ரத்தம் நாள்பட்டு படிஞ்சு போயிருந்தது. எல்லாருக்கும் அந்த தீவை பார்த்ததும் கொலை நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அங்கே இருக்கிறவங்க பண்பாடு இல்லாதவங்க. உலகத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி ஒரு தனி உலகத்தில் வாழ்கிற கொலை மறவர்கள். அவங்களோட வழிபாடு தெய்வமாக ஒரு பாறையை வச்சுருந்தாங்க. அதுக்கு நரபலி இடுறது தான் வழக்கம். இதை தெரிஞ்சதுனால தான் அவங்க ரொம்ப பயந்தாங்க. அந்த தீவுக்கரையிலேயே தங்கிட்டு காலையில் போகலாம்னு முடிநாகன் சொன்னான். ஆனால் இளவரசர், நீயும் நானும் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அவங்க போகிற வழி எல்லாமே எலும்பு கூடுகளும் துர்நாற்றமுமா வீசிச்சு. கொஞ்சம் தூரத்தில் ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க. நடுவில் நெருப்பு மூட்டி சுற்றி நின்று ஆடிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்ததுனால இவங்க வந்ததை யாருமே கவனிக்கலை. இளவரசனும் முடிநாகனும் ஒரு புதர்கிட்ட ஒளிஞ்சு மறைஞ்சு உட்கார்ந்துருந்தாங்க. இவங்க தான் இப்படி பயமுறுத்துகிற மாதிரி இருக்காங்கன்னா இங்கே இருக்கிற செடிகொடிகள் கூட பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு முடிநாகன் சொன்னான். இதை எதையுமே நம்மளால் மாற்றவோ சரி செய்யவோ முடியாது முடிநாகா. இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க பக்கமாக காலடி சத்தம் கேட்டுச்சு. நம்மளை நோக்கி தான் வர்றாங்கன்னு இளவரசர் புரிஞ்சுக்கிட்டாரு. தைரியமாக அவங்கள எதிர்கொள்ளணும்னு முடிநாகன் காது கிட்ட சொன்னார். அந்த கொலைமரவர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே அந்த தீவு தலைவன் கிட்ட நிறுத்தினாங்க. அவன் அதுக்கு மேலே பயங்கரமாக இருந்தான். கோர பற்களோட கண்கள் சிவக்க உட்கார்ந்துருந்தான். இளவரசர் அவங்களோட பாஷையில் அந்த தலைவன் கிட்ட நலம் விசாரிச்சார். இவங்களுக்கு எல்லாம் ஒரே ஆச்சரியமாக இருந்தது. உங்களை சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். உங்களையும் இந்த தீவையும் பார்க்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னார். அவ்வளவுதான், அந்த கொரூரமான தலைவன் முகத்திலையும் ஒரு புன்சிரிப்பு. அதுவும் பார்க்க பயங்கரமாக தான் இருந்தது. அப்புறம் அவனை பற்றி புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று பாடினார் இளவரசர். அந்த பாட்டுக்கு எல்லாரும் கட்டி போட்ட மாதிரி அசையாமல் கேட்டுட்ருந்தாங்க. பலே, நீ ஏதோ மாய மந்திரம் போட்டு எங்களை மயக்கிட்ட அப்படின்னு அந்த தலைவன் சொன்னான். அது மந்திரம் இல்லை, இசை. அது ஒரு கலைன்னு இளவரசர் சொன்னாலும் அதை அந்த தலைவன் கேட்குறதா இல்லை. அது மந்திரம்தான்னு சொன்னான். அவன் கூட தர்க்கம் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லைன்னு இளவரசரும் விட்டுட்டாரு.
மறுநாள் அவங்க கிளம்பும்போது அந்த தலைவன் பரிசுகளையும் கொடுத்து கப்பல் ஏத்தி விட்டான். அடுத்த தடவை வந்தா இந்த பக்கமா வந்து மந்திரம் போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னான். இவங்க கப்பல் கிளம்பினதும், இப்படி பண்படாதவங்களையும் உங்க இசையால கட்டி போட்டுட்டீங்களே இளவரசே அப்படின்னு முடிநாகன் சொன்னான். அவங்க மேற்கொண்டு பயணம் பண்ணும்போது வழியில சில தீவுகள் வந்தது. சில தீவுகள் ஆளரவமே இல்லாம இருந்தது, சில தீவு வினோதமா இருந்தது. அப்படி ஒரு தீவுல தான் அவங்க கரை ஒதுங்க வேண்டியதா இருந்தது. அந்த தீவோட பேரு கற்பூர தீவு. இதுல என்ன வினோதம்னா, அந்த தீவுல ஆண்களே அவ்வளவா கிடையாதான், ரெண்டே ஆண்கள் மட்டும்தான் உண்டான். அவங்களும் நம்ம இளவரசர் கண்ணில் படவே இல்லை. அடுத்து ஆடகத்தீவுன்னு ஒரு தீவு வந்தது. அந்த தீவுக்குள்ள யாரையுமே வரவிடலை. சுத்தி காவலுக்கு போர் மரக்கலங்களோட வீரர்களை நிப்பாட்டியிருந்தாங்க. இப்படி பல தீவுகளை பார்த்துட்டு கபாடபுரத்துக்கு போகலாம்னு முடிவு பண்ணினாங்க. கபாடபுரம் போகும்போது முழு மூச்சா அவங்களால போக முடியல. வழியில அங்கங்க சில இடங்கள்ல உணவுக்காக கரை ஒதுங்க வேண்டியிருந்தது. இப்படி சில நாட்கள் பயணம் பண்ணி ஒரு வழியா கபாடபுரம் வந்து சேர்ந்துட்டாங்க. இவங்க வந்த செய்தி அரண்மனைக்கு தெரியப்படுத்தினாங்க. அரண்மனையில இவங்களுக்கு தடபுடலா வரவேற்பு. எல்லாம் முடிஞ்சு பெரிய பாண்டியர் இளவரசனை கையோட கூட்டிட்டு போயிட்டாரு. எதை எதை யார் யாருக்கிட்ட சொல்லணும்னு முடிநாகனும் இளவரசனும் முன்னமே முடிவு பண்ணி வச்சிருந்தாங்க. கொடுந்தீவு கொலை மறவர்களை இசையால தோக்கடிச்சதா சொன்னா பெரிய பாண்டியர் அதை கோழைத்தனம்னு சொல்லுவாரு. அதனால யாருக்கிட்ட எதை சொல்லணுமோ அதை சொன்னாங்க. இரவு நேரத்துல நகருலாவுக்கு தனியா போனாரு இளவரசன். அந்த ரம்யமான இரவு, கடற்கரை காற்று, கடல் அலையின் ஓசை கண்ணக்கினியால ஞாபகப்படுத்துச்சு. அந்த நேரத்துல சோகமே உருவா ஒருத்தி பாடிட்டு இருந்தா. அது கண்ணக்கினியாலே தான். இளவரசர் போய் பேச அதுக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொன்னான். இன்னும் எவ்வளவு நாள் இங்க தங்கியிருப்ப அப்படின்னு இளவரசர் கேட்டாரு. இன்னும் ஒரு மாத காலம் தங்கியிருப்பேன், அதுக்கப்புறம் நாங்க கிளம்பிடுவோம் அப்படின்னு கண்ணக்கினியால் சொன்னான். நாளை இதே நேரத்துல இதே இடத்துல வந்து சந்திக்கிறதா சொல்லிட்டு போனாரு. அரண்மனைக்கு வந்து சிகண்டியார்கிட்ட கண்ணக்கினியால் பாடின நெய்தல் பண் பத்தி சொன்னாரு. இதெல்லாம் ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்த சிகண்டியார் கூடிய விரைவில் தானே ஒரு இசை இலக்கணம் படைக்கிறதா சொன்னாரு. இளைய பாண்டியன் கண்ணக்கினியாலோட இசையை புகழ்ந்து சொன்னதும் சிகண்டியாருக்கு அவளோட இசையை கேட்கணும்னு ஆசை வந்தது. அதை இளைய பாண்டியன் கிட்ட சொன்னாரு. மறுக்க முடியாம இளவரசனும் கூட்டிட்டு போனாரு. முந்தைய நாள் போலவே மாலை நேரத்தில் போனாங்க. இளவரசர் கூட சிகண்டியாரும் வந்ததுனால தேர்ல தான் போக முடிஞ்சது. தேர்கோட்டத்தில் உள்ள தேர்களை பார்வையிடுறது பெரிய பாண்டியரோட வழக்கம். அதே போல அன்னைக்கும் பார்க்க வந்தவர் ஒரு தேர் குறையிறத பார்த்து முடிநாகன் கிட்ட கேட்டாரு. பெரியவர்கிட்ட பொய் சொல்ல முடியாம முடிநாகன் உண்மையவே சொல்லிட்டான். அவங்க வந்ததும் சிகண்டியாரை வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா அங்கிருந்து போயிட்டாரு. அவங்க திரும்பி வர காலையில ஆகிடுச்சு. வந்ததும் வராததுமா இளவரசனை தனியா கூப்பிட்டு நடந்ததை சொன்னான். இளவரசர் சிகண்டியார்கிட்ட பெரிய பாண்டியர் கேட்டா வேற ஏதாச்சும் சொல்லி சமாளிக்க சொல்லணும்னு நினைச்சான். சிகண்டியார்கிட்ட பெரிய பாண்டியர் உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு அப்படின்னு முடிநாகன் சொன்னான். சொன்னதும் சிகண்டியாரும் பெரிய பாண்டியரை பார்க்க போனாரு. முன்பின் பொய் சொல்லி பழக்கமில்லாத சிகண்டியார் பெரிய பாண்டியர் கேட்டதும் உண்மையா சொல்லிட்டாரு. அப்புறம் பெரிய பாண்டியர் முகத்தை பார்த்தாரு. வெறுப்போட உச்சத்துல இருந்தது அவரோட முகம். இளவரசன் சொன்னது எவ்வளோ சரியா போச்சு அப்படின்னு சிகண்டியாருக்கு அப்போதான் தெரிஞ்சது. தன்னையும் அந்த பாண்மகள் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு சிகண்டியார் கிட்ட கேட்டாரு. அவரும் அதுக்கு இணங்க இந்த விஷயம் இளைய பாண்டியனுக்கு தெரியவே கூடாதுன்னு வாக்கும் வாங்கிக்கிட்டாரு. அன்னைக்கே அந்த பாண்மகளை சந்திக்க கிளம்பிட்டாங்க. மாறுவிடத்துல போனதுனால இவர் பெரிய பாண்டியர்னு கண்ணுக்கினியாளுக்கு தெரியல. இவர் மிரட்டுற துணியில பேசியும் அவளும் சரிக்கு சமமா எதிர்த்து பேசினா. பெரிய பாண்டியருக்கு வந்த கோபத்துல நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி பயமுறுத்தணும்னு தோணுச்சு. நீங்க பேசுறத பார்த்தா எங்களை நாடு கடத்திடுவீங்க போல இருக்கே அப்படின்னு கண்ணுக்கினியால் சொன்னதுக்கு, அவசியம் இருந்தா அதையும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா திரும்பி வந்துட்டாரு. இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இளவரசன் முடிநாகனுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் கண்ணுக்கினியால பார்க்க போனாரு. அவ பேசுனது என்னவோ ஒரே விஷயத்தான், நாங்கள் கொஞ்ச நாளில் கிளம்பிடுவோம் அப்படின்னு அதையே பார்க்குறப்போலாம் சொன்னான். பெரியவர் இங்கே வந்துட்டு போனது இளவரசனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா இவளோட இந்த சொற்களுக்கு அர்த்தம் அவருக்கு புரிஞ்சிருக்கும். இளவரசருக்கு கண்ணுக்கினியால் மேலே அன்பு இருக்குது. ஆனால் பெரிய பாண்டியருக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கலை அப்படின்னு சிகண்டியாருக்கு தோணுச்சு.
அவர் அந்த பெண்ணை நாடு கடத்தினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இந்த இசை இலக்கணத்தை உருவாக்கியே ஆகணும்னு சிகண்டியார் முழு மூச்சா இருந்தார். கொஞ்ச நாட்கள்ல எல்லாம் அந்த இலக்கணத்தை உருவாக்கி முடிச்சிட்டாரு. அதை கபாடபுரத்தில் அரங்கேற்று பெரிய பாண்டியர்கிட்ட அனுமதி வாங்கணும்னு சாரகுமாரன் கிட்ட சொன்னார். அப்போ சாரகுமாரனும் கூட வரேன்னு சொல்ல, நான் போய் கேட்டால் கூட அனுமதி கிடைக்கும், ஆனால் இளவரசரும் உடன் வந்தால் கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாருன்னு சிகண்டியாருக்கு தெரியும். அதனால் தான் மட்டும் தனியாக போயிட்டு வரேன்னு சொன்னார். இவர் வந்ததும், தயவு செஞ்சு இசையை பற்றி மட்டும் பேசிடாதீங்கன்னு அவரோட நடவடிக்கைகள்லையே சொன்னார் பெரிய பாண்டியர். கொஞ்சம் பொதுவான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு, இந்த சாரகுமாரனுக்கு நாட்டு மேலே கவனம் இருக்கணும்னு தான் தென்பழம் தீவுகளுக்கு அனுப்பி வச்சேன். ஆனால் அங்கே போயிட்டு வந்தும் இவன் மாறவே இல்லை. அந்த செதறி கிடக்கிற தீவுகள் எல்லாம் ஒன்று திரட்டி கபாடபுரத்துக்கு கீழே கொண்டு வரணும்னு தான் நினைக்கிறேன். இவன் இப்படி இசையில் திளைச்சிருந்தா என்ன செய்ய? அரச குடும்பத்தில் உள்ளவங்க இசையை ரசிக்கலாம், ஆனால் இசை மேதையாகிடணும்னு நினைக்கக்கூடாது. கலைகள் மேலே பற்று வந்துட்டா மனம் நெகிழ்ந்து போகும். அப்போது நாட்டை யார் பார்க்கறது? இதில் நீங்கள் வேற ஏதோ இசை இலக்கணம் ஏற்றிட்டு வர்றீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சிகண்டியார் முகத்தை பார்த்தாரு. இதுதான் சமயம்னு, ஆமாம் அதை பற்றி பேச தான் நான் இங்கே வந்தேன். இந்த இசை இலக்கணத்தை எல்லார் முன்னிலையிலையும் அரங்கேற்றிட்டேன்னா இளவரசனோட மனம் நாட்டு மேலே திரும்பவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சிகண்டியார் சொன்னார். அதுக்குள்ளே நீர் அடுத்த இலக்கணத்தை ஏற்ற மாட்டீரே அப்படின்னு கேட்டார் பெரிய பாண்டியர். இல்லை அப்படியெல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சம்மதமும் வாங்கிட்டார். ரெண்டு நாட்களில் கபாடபுரத்தில் இசை இலக்கணம் அரங்கேற்ற போவதா செய்தி அறிவித்தாங்க. அங்கே வந்த இசைக்கலைஞர்களுக்கு இது ரெட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்தது. வந்ததே வந்தோம், இதையும் பார்த்துட்டு போவோம் அப்படின்னு இருந்தாங்க. அந்த நாளும் வந்தது, இசை இலக்கண அரங்கேற்றமும் தொடங்குச்சு. இளவரசர் பெரிய பாண்டியருக்கும் சிகண்டியாருக்கும் நடுவில் சிறை கைதி போல உட்கார்ந்திருந்தார். அவரோட கண்கள் கண்ணக்கினியால் தேடிச்சு. பாணர்களுக்கு ஒரு மூலையில் இடம் ஒதுக்கியிருந்தாங்க. அங்கே அவள் கண்களில் நீர் மல்க நின்றுட்டு இருந்தா. இந்த அரங்கேற்றம் முடிஞ்சதும் அவகிட்ட போய் ரெண்டு வார்த்தைகளாச்சும் பேசிடணும்னு நினச்சாரு. ஆனால் அரங்கேற்றம் முடிஞ்சதும் அங்கே அவளை காணும். அவன் நின்றுட்டு இருந்த இடத்துல அவளோட யாழ் கீழே விழுந்து கிடந்தது. எந்த சூழ்நிலையிலும் இதை கீழே போற்றாதன்னு சொன்னேனே அப்படின்னு மனசுக்குள்ளேயே பதறினார். அந்த யாழை எடுத்து பார்த்தாரு, அது உடஞ்சி போயிருந்தது. பின்னால் வந்த பெரிய பாண்டியர் இதை பார்த்துட்டு, இதென்ன உடஞ்ச பொருளெல்லாம் கையில் வச்சிருக்க? உடைந்த பொருட்கள் அவலட்சணம் அப்படின்னு சொல்லி அதை தூர வீசிட்டாரு. இதை பார்க்க பொறுக்காமல் சிகண்டியார் முகம் திருப்பிக்கிட்டாரு. அரண்மனைக்கு போயிட்டு அவசர அவசரமாக குதிரையை எடுத்துட்டு புன்னை தோட்டத்துக்கு போனார் இளவரசர். கண்ணுக்கிணியால் கண்ணு கிட்டின தூரம் வரைக்கும் தேடினார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க கிளம்பிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிருக்க வாய்ப்பில்லை, பின்னால் போனால் கண்டுபிடிச்சிடலாம்னு கொஞ்சம் தூரம் போய் பார்த்தாரு. அது சாத்தியமே இல்லைன்னதும் திரும்பி வந்துட்டார். அங்கே வெண்தேர் செலியன் அமைத்த மிகப்பெரிய கபாடங்கள் தெரிஞ்சது. இளவரசருக்கு இதயமே வெடிச்சது போல இருந்தது. அந்த கபாடத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இப்போது அவர் மனசும் ஒரு கபாடமாகிட்டு. ஆமாம், தன் மனதுக்கு பிடித்த ஒருத்தியோட நினைவுகளை மட்டும் பூட்டிக்கிட்டு அவரோட மனசும் ஒரு கபாடமாகிட்டு. என்னோட இசையையும் என்னையும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு என்னோட அன்பை இந்த உலகம் எங்கே தெரிஞ்சுக்க போகுது அப்படிங்கிற இளவரசனோட குமுறல் மட்டும் அவரோட மனசுக்குள்ள ஒழிச்சிட்டே இருந்தது. இதோட இந்த நாவல் முடிஞ்சது. வீரம், பெருமை, பக்தி, இசை, காதல்னு பல உணர்ச்சிகளை வச்சு இந்த நாவலை அழகாக உருவாக்கியிருக்காரு அமரர் நா பார்த்தசாரதி. எல்லாரோட கதைகளுக்கும் ஹாப்பி எண்டிங் இருக்காது. அது சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, இல்லை இவர் போல இளவரசனாக இருந்தாலும் சரி, இருக்கிற இடமும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் எந்த அளவுக்கு ஒருத்தரோட மனதை சங்கடப்படுத்துதுன்னு இந்த இளவரசர் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாரும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இது போன்ற வரலாற்று பயணங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஒன்றாக பயணிப்போம். நன்றி, வணக்கம்.